சான்றோர் வாழ்த்து. வணக்கம். தமிழர் பண்பாட்டினுடைய அடையாளமாக இருக்கின்ற புதிய சித்திரை புத்தாண்டு இன்று மலர்ந்திருக்கின்றன. அனைத்து உலக மக்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் கூறுவதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். சென்ற வருடம் எங்களை விட்டு விலகி பல துன்பங்களோடு விலகி செல்லுகின்றன. குறிப்பாக இலங்கை தமிழ் மக்களுடைய வரலாற்றிலே புதிய ஆண்டு புதிய சிந்தனைகளையும் புதிய செயல்பாடுகளை உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். இந்த தமிழ் மக்கள் நீண்டகாலமான துன்பத்தின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள். சற்று சமாதானம் வந்து நல்லாட்சியும் வந்து மக்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும் என மக்கள் எதிர்பார்த்திருந்தார்கள். சில தேவைகள் இன்னும் பூர்த்தியாகாமலே இருக்கின்றன. அவைகள் தேவைகள் பூர்த்தியாக வேண்டும் என்று நாங்கள் இந்த வருடத்திலே இறைவனை மன்றாடுகின்றோம். புதிய ஆண்டு என்பது புதிய சிந்தனைகளோடு கூடிய ஒரு வருடம். தமிழ் மக்களுடைய குறிப்பாக சைவத்தமிழ் மக்களுடைய ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு விதமான சிந்தனைகளோடு மலர்கின்றன. அதிலே இந்த ஆண்டு புதிய சிந்தனைகளோடு மலர்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த ஆண்டு அனைத்து உயிர்களுக்கும் மகிழ்ச்சியாக இருப்பதற்குரிய வழிகளை மக்களாக இருக்கின்ற நாங்கள் செயல்படுத்தி கொடுக்க வேண்டும். அதற்கு அரசியல் தலைவர்களும் அரசுகளோடு இருக்கின்றவர்களும் மக்களுடைய தேவைகளை உணர்ந்து எது செய்தால் மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்கின்ற தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு மலர்ந்திருக்கின்றன. ஏனெனில் இங்கே பௌத்த இந்து மக்கள் வாழ்கின்ற நாடு இலங்கை. அந்த நாட்டிலே இருக்கின்ற இரண்டு இனத்தினருக்குரிய புதிய ஆண்டாக இந்த சித்திரை புத்தாண்டு மலர்கின்றன. பௌத்த மக்களுக்கும் இந்த சித்திரை புத்தாண்டு புதிய ஆண்டாக இருக்கின்றன. இந்துக்களுக்கும் புதிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கின்றன. வேவலம் பலி என்கின்ற ஆண்டு எங்களை விட்டு செல்லுகின்றன. அந்த ஆண்டுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்து இந்த வருகின்ற இந்த புதிய சித்திரை புத்தாண்டை வரவேற்று அனைத்து மக்களும் துன்பம் என்பது மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கின்றன. அதை இன்பமாக்குவதற்காகத்தான் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு விதமான கொண்டாட்டங்கள் பண்டிகைகள் அமைந்திருக்கின்றன. அந்த வகையிலே புதிய வருடம் என்பது புதிய ஆடை அணிந்து புது தின்பண்டங்கள் பலகாரங்கள் செய்து எல்லாருக்கும் கொடுத்து அவர்களும் மகிழ்ச்சியாக இருக்க நாங்களும் மகிழ்ச்சியாக இருக்கின்ற வரலாறு தான் இந்த புதிய வருடத்தினுடைய நோக்கம். அதனாலே அந்த கொண்டாட்டத்தை மகிழ்ச்சியாக கொண்டாடுவதற்கு இறைவன் உங்களோடு இருக்க வேண்டும். ஏனைய உயிர்களுக்கு நாங்கள் எங்களால் முடிந்த அகதி முகாமிலே இருக்கின்ற மக்கள்கள் வயது போர் இல்லங்களில் இருக்கின்ற மக்கள்கள் அவர்களுக்கெல்லாம் எங்களால் முடிந்த உதவிகளை நாங்கள் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கின்றோமோ அதுபோல அவர்களுக்கும் புத்தாடை கொண்டு போய் கொடுத்து புதிய பலகார வகைகளை கொடுத்து கவிசேஷம் இந்த வருடப்பிறப்பிலே மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சி கவிசேஷம் என்பது. ஒரு நல்ல பெரியவரிடத்திலிருந்து நாங்கள் பணத்தை நல்ல நேரத்திலே பெறுகின்ற பொழுது அந்த வருடம் முழுவதும் எங்களுக்கு எந்த பணத்தட்டுப்பாடும் கஷ்டங்களும் இருக்காது என்பது எங்களுடைய சமயத்திலே நம்பிக்கை. அந்த வகையிலே வெற்றிலை நெல் பொறி நெல் என்கின்ற தானியத்தை அதில் வைத்து அந்த நல்லவரிடத்திலிருந்து கையில் அவற்ற கையிலிருந்து ஒரு ரூபாயாவது நாங்கள் வாங்குகின்ற பொழுது அந்த ஒரு ரூபாய் ஒரு கோடியாக பெருகி எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான பணத்தை இறைவன் தந்து கொண்டே இருப்பான். இதுதான் இந்த வருடப்பிறப்பினுடைய முக்கியமான நிகழ்ச்சி. இந்த நல்ல நேரம் என்கின்ற சுபநேரம் பார்த்து ஒரு நல்ல மனிதனுடைய கைகளினாலே ஒரு ரூபாயாவது நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அந்த வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் எனவே இந்த வருடப்பிறப்பினுடைய மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. ஏனைய மதத்திலேயும் பௌத்த மதத்திலேயும் வெற்றிலை கொடுப்பது பலகாரங்கள் கொடுப்பது ஒரு புத்தாண்டினுடைய ஒரு அடையாளம். இந்து மக்களை பொறுத்தவரையிலே ஒரு ரூபாய் பணத்தை ஒரு நல்ல சிந்தனையுள்ள நல்ல எண்ணம் உள்ள ஒரு மனிதனுடைய கைகளிலிருந்து வாங்குகின்ற பொழுது அவனுடைய வாழ்க்கை அன்று இந்த வருடம் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்பது எங்களுடைய தார்மீக பொறுப்பு. அதிலேயும் நெல்லை நாங்கள் என்ன நெல் தான் எங்களுடைய உணவினுடைய முக்கியமான பகுதி. அதனாலே வெறிய வெறும் வெத்திலையிலே காசு வாங்காமல் நெல் மணிகளை வைத்து காசு பெற்றுக்கொள்வது. இப்போ இதிலேயும் இந்த சோதிடம் பார்க்கின்றவர்கள் நல்ல நேரம் பார்ப்பார்கள். கிடைக்கின்ற நெல்
எத்தனை நெல்கள் அதில் இருக்கின்றனவோ அதனுடைய இலக்கான நம்பர் என்பதையும் எண்ணிக்கொள்வார்கள். இப்படி சில சம்பிரதாயங்கள் நம்முடைய சமயத்திலே இருக்கின்றன. அவற்றை நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். இளைய தலைமுறையினருக்கு அவற்றை சொல்லிக் கொடுக்க வேண்டும். கொண்டாட்டங்கள் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் கொண்டாடுகின்ற விதத்திலே தான் அது மகிழ்ச்சியை தருகின்றன. புதிய ஆடை அணிந்து அவர்கள் காலையிலே சென்று பெரியவர்களுடைய ஆசீர்வாதம், அப்பா அம்மாவை, குருவை, இறைவனை வணங்குகின்ற ஒரு மரபுகளை நாங்கள் பேண வேண்டும். எங்கள் தமிழினத்திலே அந்த மரபுகள் இருந்து கொண்டே இருந்தன. மாதா, பிதா, குரு, தெய்வம் என்கின்ற அந்த வழிபாட்டிலே இந்த வருடம் பிறப்பு என்பது மிகவும் முக்கியமானது. அந்த வருடம் பிறக்கின்ற நேரத்திலே ஆலயங்களிலே மணியொலிக்கும் நல்ல சிந்தனைகளோ வீடுகளை அலங்காரம் செய்து நல்ல மங்களமான விளக்கேற்றி மங்களமான செய்திகளை அந்த நேரங்களிலே நாங்கள் பகிர்ந்து கொள்வது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தருகின்ற செய்தியாக இது சமயத்தினுடைய ஒரு முக்கியமான பகுதி. அதனால் இந்த தமிழ் மக்கள் நிறைய துன்பங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள். துன்பங்களை அன்றைய கணம் ஒரு பக்கம் ஒதுக்கிவிட்டு அன்றைய நாளை மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய எவ்வளவு இருக்கின்றனோ அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதுதான் எங்களுடைய மனித தர்மம். அதனால் இந்த புதிய ஆண்டிலே எங்கள் இனம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அதற்கு எல்லோரும் இறைவனிடத்திலே மன்றாட்டம் செய்ய வேண்டும். அந்த மன்றாட்டத்தின் ஊடாக நாங்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ்வோம் என்ற செய்தியை சொல்லி உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறி இந்த உலகத்தமிழ் வானொலி ஊடாக ஐபிசி என்கின்ற இந்த வானொலி ஊடாக உங்கள் எல்லோருக்கும் இந்த தொலைக்காட்சியூடாக உங்கள் எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் கூறுவதில் அடியேன் மகிழ்ச்சி அடைகின்றேன். எங்கள் சமயம், எங்கள் இனம், எங்கள் மொழி எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும். அதை ஒவ்வொரு மக்களும் புரிந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் இறைவனிடத்திலே மன்றாடுகின்றேன். இந்த தொலைக்காட்சி ஒலிபரப்பை நல்ல முறையிலே செயல்படுத்தி இயக்கி கொண்டிருக்கின்ற உலகத்தமிழ் வானொலி நிலையத்தினர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி அவர்கள் எல்லோருக்கும் இந்த புத்தாண்டு செய்தி கிடைக்க இந்த ஐபிசி என்கின்ற இந்த தொலைக்காட்சி உலகத்தமிழர் மக்கள் எல்லோருக்கும் நல்ல செய்தியை தந்து கொண்டே இருக்கின்றன. அதுக்கு இந்த தமிழ் புத்தாண்டிலே தமிழர்களுடைய மரபிலே தமிழர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை உணர்வை கொண்டு இந்த செய்திகளை உங்களுக்கு தெரிவதில் அவர்களும் சந்தோஷமடைகின்றார்கள். அந்த ஐபிசி தொலைக்காட்சி அன்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி எல்லோருக்கும் எல்லாம் வல்ல இறைவன் நல்லொழு புரிந்து மகிழ்ச்சியாக வாழ இனிய புத்தாண்டு வாழ்த்து கூறி அமைகின்றேன். ஓம் சா. சான்றோர் வாழ்த்து. இன்பத்தின் வாசம் நெஞ்சுக்குள் வீசும், துன்பத்தின் பாரம் பஞ்சென்று மாறும். அன்பில் எல்லாம் ஒன்றாய் கூடும், பக்தியால் இறையருள் உலகினில் ஓங்கும். உலகத்தமிழர் அனைவருக்கும் ஐபிசி பக்தி தொலைக்காட்சியின் இனிய சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்கள்.